நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து மந்திர யந்திர தாந்திரிகம் சாஸ்திரம் சம்பந்தமான தொடர் சீரீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மந்திர யந்திர தாந்திரிகம் சம்பந்தமாகவும், ஜோதிடம் சம்பந்தமாகவும், ஆன்மாக்கள் சம்பந்தமாகவும், அமானுஷ்யங்கள் சம்பந்தமாகவும், பரிகாரங்கள் சம்பந்தமாகவும், பொது பலன்கள் சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கொடுக்கறதுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி மக்களோட மக்களாக எங்களுடைய குடும்பம் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பம் அப்படிங்கிறது, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் என்னை தெரியும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்கிரைபரையும் எனக்கும் தெரியுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் கேட்டாலும், நம்ம டைம் இருக்கும்போது நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேள்விகளை கேட்டுட்டு அவங்க பதில் தந்துட்டுருக்காங்கன்றது தான் இந்த 2019லேருந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாமே எங்களுடைய குடும்பம், நீங்கள் இருக்க பார்க்க பார்க்க தான் இந்த சேனல் வளர்ந்துட்டுருக்கு. தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய 2019லேருந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன், நன்றி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன, தீய சக்திகள், தீய உறவுகள், தீய நட்புகள் இந்த மாதிரி விஷயங்களும், அதே போல் வந்து தீய சிந்தனைகள் விளக்கக்கூடிய மந்திர யந்திர தாந்திரிகம் சம்பந்தமாக பார்ப்போம். அப்போ இதுக்கு என்றைக்கு ஆரம்பிக்கணும், அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இதற்கு தேவையான மந்திரம் என்ன? ஓம் மசிவயன, ஓம் மசிவயன, ஓம் மசிவயன, ஓம் மசிவயன, ஓம் மசிவயன. இப்போ இந்த மந்திரத்தை ஜபம் டைரெக்டாக செஞ்சிடலாமா? நோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து விநாயகரோட மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலசாமியோட வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சொல்லப்பட்ட இஷ்ட தெய்வங்கள், இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் ஆழமாக சொல்லியிருப்பேன், உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தெய்வத்தை விடக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தெய்வங்கள் நம்மள்கிட்ட வந்த நேயர்களாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். இல்லை புதுசாக பார்க்குற நேயராக இருந்தால் என்னங்க இஷ்ட தெய்வம்னு சொல்கிறீங்களேன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோதிடரை போய் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா யார் வந்தாலும் பணம் கட்டி தான் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வங்களை சொல்லியிருப்பாங்க. இல்லைனா கேட்டு இனி போகக்கூடிய ஜோதிடர்கிட்ட போனாலும் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது உயிர் இருக்க வைக்கும் அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட வழிபட தான் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டுண்டு அதுக்கப்புறமா இந்த ஜபங்களை பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான உங்களுக்கு வந்து தாந்திரிகம் என்ன, துளசி மணி மாலை. ஒருவேளை துளசி மணி மாலை, ஒரிஜினலான துளசி மணி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், 100% ஆத்தன்டிகேட்டட் ஒரிஜினலான திங்ஸ் மட்டும்தான் என்கிட்ட கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது 100 கிடைக்கிது 50 கிடைக்கிது நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்களேன்னா, நீங்கள் அந்த துளசி மணி மாலையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய துளசி மணி மாலையாக இருக்கலாம், ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம், ஸ்படிக மாலையாக இருக்கலாம், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் மேஜர் டிஃப்ரென்சஸ் 100% இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே வேண்டாம். செகண்ட், அப்போ அந்த துளசி மணி மாலையை வச்சுட்டு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மாலை துளசி மணி மாலை. இந்த துளசி மணி மாலையை வச்சுட்டு இந்த ஜபத்தை நீங்கள் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்லப்படுது, 108 மந்திரங்கள் ஜபம் செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே இதோட மாற்றங்களை உணர முடியும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த 108 மந்திரங்களை நான் ஒரே நாளில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு அதுக்கு இது இருந்தது, நேர காலங்கள் இருக்குது, நான் விடாமல் செய்வேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் உரு ஏற்ற 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 நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது தான் இறைவனோட கடாட்சத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அதையும் செய்யலாம். இல்லைங்க என்னால் ஒரே நாளில் முடியாதுங்கன்னு சொன்னால் ஸ்பிளிட்டப் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 10008, அது 10008 நான் அப்படிங்க சொல்லுவேன், காலையில் 5004 சொல்லுங்கள், சாயங்காலம் 5004 சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரித்து 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 ஒரு 48 நாள் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 செய்யவே அதோட தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் உணர முடியும். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் உணரலாம். இதோட சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்குங்க, தொடர் தோல்வியாக இருந்துகிட்டே இருக்குங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை பார்க்கலாம், இல்லை உங்களோட குடும்ப ஜோதிடரை பார்க்கலாம், இல்லை நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணங்கள் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பாக உறுதியாக பண்ணி கொடுப்போம், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கும் பொழுது இன்னும் ஷியோர் ஷார்ட்டாக ஜெயிச்சிடலாம்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. இதுக்கு தேவையான யந்திரம் என்ன, இப்போ நான் சொன்ன மந்திரத்தையே காப்பரில் எடுத்து அதை யந்திரமாக எழுதிக்கோங்க. எழுதுறதுக்கு வந்து யந்திர ஆணின்னு கேட்டிங்கன்னா யந்திர ஆணி தருவாங்க.
அந்த யந்திர ஆணியை எடுக்கும் பொழுது அதை லைட்டாக மொன்ன பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்டை எடுத்துலாம் எழுதுவாங்க, அதை ஓட்ட பண்ணிடுவாங்க. எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், மந்திரத்துக்கும் யந்திரத்துக்கும் தாந்திரிகத்துக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் பயபக்தியோடு இது எல்லாமே செய்யுங்க. செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லிவிட்டு அதில் யந்திரத்தில் எழுதிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது. இதை நீங்கள் கிழக்கில் வச்சு பண்ணலாம், வடக்கில் வச்சும் பண்ணலாம். இதை நீங்கள் செய்ய 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 வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியாக இருக்கலாம், தீய சிந்தனையாக இருக்கலாம், தீய உறவுகளாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களை விட்டு போயிருங்கிறது தான் உண்மை. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்லபடியாக உங்களுக்கு மாற்றங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இந்த யந்திரத்தை எடுத்து ஓடும் நீரில் விட்டுறது விசேஷ பலனை கொடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா திருப்பியும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு இந்த பிரயோகங்களை பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த எவல்யூஷன்னால் இந்த ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் பொழுது அந்த உறவுகள் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அது அந்த டயத்துலேயே தெரியும். நீங்கள் சில பேர் பார்த்து நினச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ இவங்கெல்லாம் நமக்கு சூப்பர்ப்பா ஒண்டர்ஃபுல் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்க நட்பு என்ற பெயரில் உங்ககிட்ட வந்து எதையோ எதிர்பார்த்து உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்சோன்னா அவங்க ஓடிடுவாங்க. நான் சொல்கிறது பொறுத்துங்களா, அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் உங்கள் மேலே பழிபாவத்தை போடுவாங்க, பழிபாவத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது அதுவே கண்ணில் காட்டும். கண்ணில் காட்டிட்டு ஓஹோ இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவ்வளோ நாள் நம்மகிட்ட நடிச்சிருக்காங்க, அவங்களோ நாள் நீங்கள் நினச்சிருக்க கூட மாட்டீங்க இவங்களாமா கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் கண்ணு முன்னாடி காட்டும், இதை நீங்கள் உணர முடியும். இது இந்த சக்தியை யார் கொடுப்பாங்க, சிவபார்வதி கொடுப்பாங்கன்றது தான் உண்மை. இந்த சீரீஸில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்பந்தமான விஷயங்களில் செய்யும் பொழுது உறுதியாக சிவபார்வதியோட நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உடனடியாக இது நடக்கும். சீரீஸில் மந்திர யந்திர தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களில் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கும் போது உங்களால் முடிஞ்சது 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ ஏதாவது ஒரு காசை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்தில் நீங்கள் கொண்டு போய் இது என்னுடைய குருதட்சணை அப்படின்னு சொல்லி போடுங்க. இவ்வளோ காசு தான் போடணும், அவ்வளோ காசு தான் போடணும்னு அர்த்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ வசதிக்கு முடியுமோ அத்தனை காசை எடுத்து நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் இதை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி இதில் பானலிங்க பூஜையை வைத்து வழிபடுறவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் சித்தியாகும். ஏன் அப்படின்னா அந்த சிவபார்வதி ஸ்வரூபம் தான் பானலிங்கம், அது ஒரு சுயம்பு. அந்த லிங்கத்தை வைத்து நீங்கள் உங்கள் ஆற்றுல வழிபட வழிபட அபிஷேக ஆராதனைகள் செய்ய 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 சீக்கிரமாக சித்தியாகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸில் நம்ம போட்டிருக்கிற எல்லா வீடியோவுக்கும் இது பொருந்தும். இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது இந்த பானலிங்கமும் ஒருவேளை உங்களுக்கு இலவசமாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி கொடுத்துருவோம். இது பூஜை செய்து முறையாக அன்புக்காக மட்டுமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கோம். இது எல்லாத்துக்குமே தெரியும், அதை நீங்கள் வாங்கியும் பயன்படுத்தலாம் அன்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு முடிச்சுட்டு நம்ம நடையே சொன்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் வந்ததுன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள். சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக அது நமக்கு பேருதவியாக அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்கள். நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து நம்ம திருச்சியில் சென்னையில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக பண்ணுறோம். அதில் ஒருவேளை நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் கலந்துக்கலாம், கலந்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க யார் யாரை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அவங்கள மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை நீங்கள் அதை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தால் அதை முன்னாடியே எங்ககிட்ட நீங்கள் தகவல் கொடுத்து என்ரோல் பண்ணுறவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணுறோம் அன்பர்களே. அது ஜென்ரல்லி தான் நம்ம கொண்டு வரல, ஏன்னா நம்ம நிறைய பேரை கூப்பிட கூப்பிட அத்தனை பேருக்கு நம்ம மரியாதை பண்ணணுங்கிறது தான் உண்மை. அதனால் யார் யாரை நம்ம முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான் இதை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் பண்ணுறதுக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர அத்தனை பேருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.